ஓகே, ஆக்சுவலாக டைம் வந்து ஒன்னேகால் ஆயிடுச்சு. இப்போ தான் நாங்கள் வந்தோம். இப்போ பின்னாடி அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் அன்னதானம் கொடுத்துட்ருக்காங்க, சில பேர் இப்போ தான் வண்டி எடுத்து வந்து வச்சுருக்காங்க, நிறைய பேர் கிரிவலம் போயிட்டுருக்காங்க. அப்படியே இருங்க. ஸோ இந்த பக்கம்லாம் வண்டிலாம் எடுத்து வந்திருக்காங்க, இன்னும் நிறைய பேர் வருவாங்களாம். பிரசாதம் கொஞ்சம் கொடுத்துட்ருக்காங்க, புளியோகரை. இந்த புளி சாதம் புளியோகரை அதுதான். இந்த பக்கம் கிரிவலம் போயிட்டுருக்காங்க. ஆக்சுவலி இந்த அருணகிரிநாதர் கோவில் இருக்குது பார்த்திங்களா, இங்கே தான் பண்ணுறோம். அப்படியே இங்கே எதிர்பக்கம் பார்த்திங்கன்னா மான் இருந்தது. ஸோ அதனால் கிட்டே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறேன். இருட்டில் தெரியுமா தெரில, போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் பார்க்க சொல்ல அது ஸ்டாச்சுன்னு நினச்சேன், ஆனால் எல்லாமே உயிரோடு தான் இருக்குது. அதை போது பாருங்க. நைட்டில் மான். ஓகே, நீங்கள் எப்போ நானும் அப்படியே வேலையை பார்க்குறேன். பாய். ஓகே, இந்த 1:30 டைமுக்கு நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நாளைக்கு நாளானைக்கு தான் சம க்ரௌடாக இருக்கும். இப்போதைக்கு கொஞ்சம் பேர் தான் வந்திருக்காங்க. இந்த பக்கம் அப்படியே நடந்து இந்த பக்கம் போயிட்டுருக்காங்க. சில பேர் வந்து மான்லாம் பார்த்துட்ருக்காங்க. மார்னிங் பார்க்கலாம் எவ்வளோ குயிக்காக இருந்துச்சு என்ன. நம்ம வேலையை நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நம்ம வேலை இப்போ போயிட்டு என்னென்னா எதாவது அரேஞ்ச் பண்ணிவிட்டு போய் தூங்கிட்டு காலைல சீக்கிரமாக இருந்துச்சு நாளைக்கான வேலையை பார்க்கணும். டாட்டா பாபாய், நாளைக்கு மார்னிங் பார்க்கலாம். ஹை கைஸ், ஆக்சுவலாக மார்னிங் ஒரு 9:30 ஆகிடுச்சு. இப்போ தான் ஏன்ச்சு, ஏன்னா நான் படுத்ததே ஒரு 4:35 தான் ஆச்சு. ஆனால் கொஞ்சம் வேலை இருந்தது. சரி, இப்போ இன்னும் அங்கே நம்மளோட டென்ட்டு கொஞ்சம் போயிட்டுருக்கு, ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் போயிட்டு அந்த வேலை தான் இருக்குது. இப்போ பசிக்குது, போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். போய் சாப்பிட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த ரோடு ஓரளவு காலியாக தான் அங்கே இருக்குது, கொஞ்சம் கடைங்கள்லாம் இருக்குது. பட் இது ஆனால் கிரிவலம் பாதை கிடையாது. இதுக்கு அப்படியே அண்ணாண்ட பக்கம் போகணும். அந்த இடத்துல போனீங்கன்னா சம கூட்டம் இல்லைனா கூட ஓரளவு கூட்டமாக தான் இருக்குது. சம பசிங்க, அதனால இட்லி கேட்டேன். இல்லை என்னவே இந்த தோசை ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு சாப்பிட்டு நம்ம வேலையை பார்க்கணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம். இப்போ போய் நம்ம வேலையை பார்க்கணும், ஏன்னா இதுக்கு மேலே நிறைய வேலை இருக்கும். அங்கே போனால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும்ன்றதுனால கிளம்பிட்டேன். போய் அங்கே போய் வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் மீட் பண்ணுறேன். அதான் பெங்களூர்லேருந்து வந்த கேங் சொன்னால அவங்க சூப்பராக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதே ஃபுல்லாக அவங்க இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வச்சு சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க வேலை ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நம்ம வேலை தான் ஒன்றும் ஸ்டார்ட் ஆகலை. போய் பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு வர வரைக்கும் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து பொங்கல் கொடுத்துட்ருக்காங்க. கிரிவலத்துக்கு இந்த பக்கம் அப்படியே போயிட்டுருக்காங்க. நம்ம வந்து இதுக்கு மேலே தான் ப்ராசஸ், இந்த குச்சிலாம் இருக்குல்ல இதெல்லாம் கட்டி ரெடி பண்ணணும். ஸோ மழை வந்துடுச்சு, எல்லோரும் கொஞ்சம் அப்படியே இது பண்ணியாச்சு. நான் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்லாம் இந்த டாட்டா எஸில் வந்துட்டேன். ஸோ இப்போதைக்கு அந்த பக்கம் எல்லா ஒர்க்கும் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் வந்திருக்கவங்களுக்கும் ஓரமான நின்று தான் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம மழை பெய்யுது. கிரிவலம் போகிறவங்களும் அங்கங்கே மரம் இருக்குது, அங்கே நின்றுட்டுருப்பாங்க. பாருங்க, பாய் இருங்க, நான் போய் வெளியே பார்க்குறேன். இல்லைங்க, வெளியே போக முடியலங்க, நிறைய மழை பெய்யுது. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நினைக்கிறேன், பயங்கரமாக மழை பெய்யுது. ஸோ மழை நின்னதுக்கப்புறம் தான் நான் இந்த வண்டியை விட்டு இறங்க முடியும். இறங்கிட்டு வெளியே போய் வேலை ஸ்டார்ட் பண்ணோம். அது வரைக்கும் வேலைக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துருவோம். சின்ன காலிலேருந்து ரெஸ்ட்டு தான், இன்னும் கொஞ்சம் நேரம் கொடுப்போமே. ஓகே, பார்ப்போம். சொன்ன ஐஸ்வரீஸ்வரர் கோவில் இந்த கோவில் தான். ஸோ இது பக்கத்தில் அந்த லொக்கேஷன். ஓகேங்களா? ஆக்சுவலாக நேற்று நைட்டு தான் நம்ம மான்லாம் பார்த்த இடம் அந்த பக்கம். இப்போ எதுவும் இல்லை அந்த இடத்துல, போய் பார்த்தாலும் எதுவும் இருக்காது. ஸோ போகிறது வேஸ்ட்டுங்க. ஸோ கிரிவலத்துக்கு வரவங்களாம் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. அங்கே உள்ள அன்னதானத்துக்கு அங்கே ஒருத்தர் கை காமிச்சு இந்த பக்கம் போங்கன்னு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பிளானிங்காக தான் பண்ணுறாங்க. ஸோ மழை நின்னதுக்கப்புறம் கொஞ்சம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சோடனே நிறைய பேர் திரும்பி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கிரிவலத்துக்கு. அப்படியே நம்மளும் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன லேட் ஆகுது, இன்னும் எப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல. ஒரு 10:30 நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா டேங்கர், அந்த தண்ணி டேங்கர் வரல. அதனால் எப்படி பார்த்தாலும் மதியானம் ஆகிடுமா. ஸோ நம்ம இப்போதைக்கு அப்படியே சும்மா சுற்றிக்கிட்டு இங்கே தான் இருக்க போகிறோம். கிரிவலம் இப்போ போனோன்னே ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண முடியாது. அதனால் நான் இப்போ இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா சாயந்தரமாக போகலான்னு பார்க்குறேன். போசில் நான் முடிஞ்சால் என்னென்ன எந்த இடத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ஓகே, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையோட இந்த இடத்துலேருந்து கிளம்புறேன். ஆக்சுவலி மழை பெஞ்சதுக்கப்புறம் திரும்பி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எல்லோரும் வந்துட்டாங்க, நிறைய பேர் இப்போ அன்னதானம் கொடுத்துட்ருக்கோம். நம்மளும் அங்கே அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். போய் பார்க்கலாம் அங்கே என்னென்ன ரெடி பண்ணுறோன்ட்டு போய் பார்க்கலாம். பெங்களூர்லேருந்து வரவங்க சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்களதும் ரெடி ஆகிடுச்சு. இனிமேட் அவங்களும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போதைக்கு இங்கே யூஸ்வலாக கொடுத்துட்ருக்க மாதிரி கொடுத்துட்ருக்கோம். இன்னும் வரவங்களுக்குலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நிறைய பேர் வராங்க, கொடுக்குறோம். மேக்ஸிமம் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுத்துடலாம். அடுத்தது என்னென்னா நைட்டு ஏதாவது அந்த சுடத்தண்ணி அப்புறம் அந்த டீ காஃபி அந்த மாதிரி இருந்ததுன்னு ப்ரொவைட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது வர ஆரம்பிச்சிட்டாங்க. நாளைக்கு காத்தி தீபம்ன்றதுனால எல்லாருமே இன்றைக்கி கிரிவலம் சுற்றிட்டு மேக்ஸிமம் காலைல கிளம்புறவங்க இருப்பாங்க, இல்லைன்னு ஈவினிங் தீபம் பார்த்துட்டு போகிறவங்க வரைக்கும் பார்த்துட்டும் போவாங்க. ஸோ நிறைய பேர் வராங்க. இங்கே நம்ம இருக்கிற இடத்துல அன்னதானம் போடுறோம். அதனால் இங்கே வந்து நிறைய பேர் வந்துட்டு போகிறது நல்லதாக தான் இருக்குது, சந்தோஷமாக இருக்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு. ஆக்சுவலாக இங்கே நிறைய ட்ரஸ்ட்லேருந்து வந்துலாம் அன்னதானம் போடுறாங்க. ஸோ அதில் ஒருத்தர் வந்து அங்கே பயங்கரமாக வெல்கம் பண்ணுறாரு. நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்துட்டுருக்கலாம், அவர் பயங்கரமாக எல்லாரையும் வெல்கம் பண்ணுறாரு. அதுலேயே நிறைய பேர் உள்ளே வந்து சாப்பிட்டு போகிறாங்க. ஸோ நல்லா தான் இருந்தது.
ஓகே. ஸோ அந்த பெங்களூர் கேங் சொன்னல அவங்க அவங்க இடத்துல வந்து பூஜை போட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களையும் கூப்பிட்டாங்க, நாங்களும் வந்துட்டோம். ஸோ பூஜை போட்ட பிறகு அவங்களும் அன்னதானம் கொடுத்துருவாங்க. எக்ஸ்போர்ட் பண்ணாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது. ஆனால் செம வைப்பில் இருக்குது. இந்த மாதிரிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. சூப்பர். ஓகே, பூஜைலாம் போட்டாச்சு. இதுக்கப்புறம் அவங்க பிரசாதம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கு மேலே கண்டினியூஸாக நாளைக்கு ஃபுல் டே, இன்றைக்கி நைட்லேருந்து அப்படியே கண்டினியூஸ் ஆகிடும். ஸோ யாராவது நாளைக்கு வர மாதிரி இருந்தீங்கன்னா வந்து இங்கே வந்து சாப்பிடுங்க, நல்ல அன்னதானம். ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி ஆக்சுவலாக நம்ம மேக்ஸிமம் நிறைய ஒர்க்கும் முடிச்சிட்டோம். ஸோ நாளைக்கு தான் மெயின், அதனால் நாளைக்கு பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோம், பண்ணிக்கோங்க. டாடா, பை பை.